हाय फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் கரோலின் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து உளுந்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம் அது என்னன்னா உளுந்து பாயாசம் தான் நம்ம பாயாசம்னு சொல்லிக்கலாம் கஞ்சி உளுந்தம் கஞ்சினு சொல்லிக்கலாம் வெள்ளை உளுந்து ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை பழம் உலர் திராட்சை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நெய்யில் வறுத்து கொட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் உளுந்தை வந்து நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது கூட வந்து ஏலக்காயை சேர்த்துக்கணும் இது கூட ஏலக்காயை போட்டு பொடி பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவை பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவு போதுமானது இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சூடு போட்டு சுட போட்டு அதில் வந்து இதை எடுத்து ஊற்றி மாவு நல்லா வேகிற அளவுக்கு கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெல்லத்தை வந்து நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி மாவு வந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இதான் பதம் இப்போ நம்ம தண்ணி சூடு போட்டு அதில் இதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி சுட போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம இதை எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கெட்டியாக வந்தாலும் தண்ணியாக வந்தாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி இதை வந்து இது பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாவு நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு மாவு ஊற்றும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி ரொம்பவும் கம்மியாக வைக்கக்கூடாது ரொம்பவும் அதிகமாகவும் தேவையில்லை மீடியமாக வச்சுக்கலாம் மாவு சரியாக வெந்து வரலன்னா நமக்கு வந்து உளுந்து வந்து சிறு கசப்பு தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நல்லா இருக்காது மாவு வந்து நல்லா வெந்து வரணும் இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து சர்க்கரை வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளத்தை வந்து ஒரு இதில் சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வெள்ளம் தண்ணி விடும் இப்போ அடுப்பில் வைக்கிறேன் இதை பாகாக்கி அதில் பாகு வேணாம் இது வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது உருகட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஃபேன் ஹீட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வந்து வறுத்து போட்டுக்கலாம்
வறுபட்டுருச்சு, அதை சேர்த்துக்கிறேன். திரும்பவும் நான் இதிலே வச்சுக்கிறேன். மாவு ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டிடுறோம். சப்போஸ் வெள்ளம் பத்தலைன்னா நம்ம வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சிலர் சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க. இதை ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை பத்தலைன்னா, இனிப்பு பத்தலைன்னா நம்ம சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் உப்பு போடலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை பாருங்க, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வாசனையாக இருக்குது வேகும்போது. உளுந்தில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது நமக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்தில் வந்து வாய்ப்பு கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த மெத்தட் செய்ய பிடிக்கலன்னா உளுந்தை வறுத்துட்டு அதை கூட கஞ்சா வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் போட்டால் ஏலக்காய் தான் இப்போ கருப்பாக தெரியுது உங்களுக்கு. நல்ல மணமாக இருக்குது, எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்படி வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளோட உளுந்தம் பாயாசம் அல்லது உளுந்தம் கஞ்சி. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட தயாராகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா மணமாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட ஆசைன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அருமையாக இருக்குது, ஆரோக்கியத்துக்கு வந்து குறைவே இல்லை இந்த பாயாசத்தினால. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான பொருள் இது. இப்போ சாப்பிட உளுந்தங்கஞ்சி உளுந்து பாயாசம், என்ன உங்களுக்கு பேர் பிடிக்குதோ வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ சாப்பிட தயாராக இருக்குது. நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க. இளம் வயதினர்களுக்கு வந்து ரொம்ப இது நல்லது, உடம்புக்கு சத்தூட்டமான ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.